மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்களுக்குரிய முன்பள்ளிக்குரிய பயிற்சிகளில் நிறைய பயிற்சிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதே போல் இன்றைக்கு வந்து நாங்கள் சுற்றாடல் என்ற ஒரு பாடத்துக்கு அமைவாக சில பயிற்சிகளை செய்வோம். அதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நடந்து செல்பவை பறந்து செல்பவை, சரியா? அதை விட உரோமங்களால் உரோமத்தால் மூடப்பட்டிருக்க, உரோமம் உடையதும் இறக்கை உடையதும் என்று பார்க்க போகிறோம். அதை விட ஊர்ந்து செல்கிறது, பறந்து செல்வது, நடந்து செல்வது என்று பார்க்க போகிறோம், சரியா? இதில் இப்போ பார்ப்போம், உங்களுக்கு தெரிய நடந்து செல்லுறது என்ன சொல்லுங்க பார்ப்போம். நடந்து போகிறது, நாங்கள் எப்படி போகிறோம்? நாங்கள் நடந்து செல்வோம். பறவைகள் எப்படி செல்லும்? பறந்து செல்லும். அப்போ என்ன நடந்து செல்வது? விலங்குகள் அனைத்தும் நடந்து செல்லும். என்ன? விலங்குகள் நடந்து செல்லும், பறவைகள் பறந்து செல்லும். என்ன? அப்போ பறவைகள் பறந்து செல்லும், விலங்குகள் நடந்து செல்லும். அப்போ நடந்து செல்றேன்னு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? விலங்குகள்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு என்னென்ன விலங்குகள் தெரியும்? நாய், பூனை, வேற ஆடு, ஆடு மாடு, என்ன நரி, எல்லாமே நடந்து தான் செல்லும். இதில் ஒரு சிலது நாங்கள் பார்ப்போம். இது என்ன? இது நாய். நாய் எப்படி செல்லுது? நடந்து செல்லும். என்ன என்னென்னு செல்லும்? நடந்து செல்லும். அப்போ நாய். அடுத்தது பூனை. அடுத்தது என்ன? பூனை. அடுத்தது என்ன? பசு. வேற யானை. என்னது? யானை. அடுத்தது புலி. இவெல்லாம் எப்படி செல்லும்? நடந்து செல்லும். இதை விட வேறு என்ன மிருகங்கள் தெரியும் உங்களுக்கு? வேறு என்ன மிருகங்கள் நடந்து செல்றது பார்ப்போம். சிங்கம், கரடி, என்ன மான், ஆடு, இதெல்லாம் நடந்து செல்பவை. அப்போ நடந்து செல்றவை என்னன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். நடந்து செல்றவை என்னென்ன? ஆடு, மாடு, பூனை, நாய், என்ன குதிரை, எல்லாம் நடந்து செல்லும். பார்த்தீங்களா? இது என்ன குதிரை? வரி குதிரை. அப்போ குதிரை எல்லாம் எப்படி செல்லும்? நடந்து செல்லும். நடந்து செல்ற பார்த்துட்டோம். அடுத்தது பறந்து செல்லும். பறந்து செல்லும் தெரியுமா? என்ன பறக்கும்? கிளி பறக்கும், காகம் பறக்கும், என்ன பார்ப்போம். அப்போ இதில் என்னென்ன பறவை இருக்குன்னு பார்ப்போம். இது என்ன? இது மயில், காகம், கிளி, இது ஒரு குருவி, என்ன நிறைய நிறைய குருவிகள் பார்த்துருப்போம். இது சேவல், இதுக்கு ஒரு கிளி, என்ன சரியா? அப்போ இந்த இது என்ன? இது ஆந்தை. ஆந்தை பறந்து செல்லும். சரி, பறந்து செல்லுற பார்த்துட்டோம். நடந்து செல்லுற விலங்குகள், பறந்து செல்லுறது பறவைகள். இனி பாய்ந்து செல்லுறது பார்க்க போகிறோம். என்ன தெரியும் உங்களுக்கு பாய்ந்து செல்லுறது? எனக்கு தெரியா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாய்ந்து செல்லும் பார்ப்போம். நான் இதில் காட்டுறேன். என்ன பாய்ந்து செல்லும்? இது என்ன? இது முயல். என்ன முயல் எப்படி செல்லும்? பாய்ந்து பாய்ந்து தான் செல்லும். முயல் நடந்து செல்லுமா? இல்லை, முயல் வந்து பாய்ந்து தான் செல்லும். இது என்ன? இது தவளை.
தவளை எப்படி செல்லும்? மெல்ல மெல்லமா அங்கள போல மெது மெதுவாக நடக்குமாக அலர்த்து வச்சு பாய்ந்து பாய்ந்து தான் செல்லும். என்ன வேகமாக பாய்ந்து பாய்ந்து தான் செல்லும் கங்காரு. இது பார்த்துருக்குறீங்களா? இது ஒருத்தரும் நேரடியாக பார்த்துருக்க முடியாது, நாங்கள் டிவியில தான் பார்த்துருக்கோம். இது எப்படி போறதுன்னு பார்த்துக்கிறீங்களா? இதுக்கு பாய்ந்து பாய்ந்து தான் செல்லும், நடந்து செல்லாது. சரியா? அப்ப பாய்ந்து செல்றவை என்ன? தவளை, முயல், கங்காரு. இவளாம் எப்படி செல்லும்? பாய்ந்து செல்லும். அடுத்தது ஊர்ந்து செல்பவை. என்னத்தை நீங்க கண்டுக்கிறீங்க? ஊர்ந்து போறது. உங்களோட வீட்டுக்கு வர அட்டை, அட்டை எப்படி வரும்? ஊந்து தான் வரும். எறும்பு எப்படி வரும்? ஊந்து வரும். உங்களோட வீட்டில் இருக்கிற பள்ளி எப்படி வரும்? ஊந்து வரும். வேறு என்னெல்லாம் ஊந்து வரும்னு பார்ப்போமா? இது என்ன? இது ஆமை. ஆமை எப்படி வரும்? ஊந்து 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 மெது மெதுவாகத்தான் ஆமை வரும். அடுத்தது பாம்பு. பாம்பு உங்களை விட பாய்ந்து பாய்ந்து வருமா? இல்லை, உந்து உந்து மெது மெதுவாகத்தான் பாம்பு வரும். இது என்ன? பள்ளி. இது எப்படி வரும்? ஊந்து வரும் பள்ளி. இது தெரியுமா? இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பேர்? மட்டத்தேள்னு சொல்லுவீங்களே. என்ன தேள்? இது என்னன்னு சொல்றது? இதுக்கு ஊர்ந்துதான் செல்லுமா? சரியா? இதுக்கு ஊர்ந்துதான் செல்லும். அப்ப நாங்கள் நடந்து செல்றவை பார்த்திருக்கிறா, பறந்து செல்றவை பார்த்திருக்கிறா, பாய்ந்து செல்றது பார்த்திருக்கிறா, ஊர்ந்து செல்றது பார்த்திருக்கிறா. நாங்க எப்படி போறாங்க? நாங்க ஊர்ந்து போறாங்களா? நாங்களும் நடந்துதான் செல்றோம். நாங்கள் என்ன? அப்ப நடந்து செல்றதைக்கு நாங்களும் வரும். என்ன? சரி, அப்ப இப்ப நடந்து செல்றது, பாய்ந்து செல்றது, ஊர்ந்து செல்றது என்று பார்த்தாங்க. இனி வந்து இரண்டு கால்களை உடையது. என்னத்துக்கெல்லாம் இரண்டு கால்கள் இருக்குது? என்னத்துக்கு இரண்டு கால்? பறவைகள் எல்லாத்துக்குமே இரண்டு கால்கள் தான் இருக்குது. பறவைகளுக்கு எத்தனை கால்கள் இருக்குது? இரண்டு கால்கள். பாத்தீங்களா? எத்தனை கால்கள்? வாத்துக்கு இரண்டு கால், ஆந்தைக்கு இரண்டு கால், இந்த வான் கோழிக்கு இரண்டு கால். சரியா? நான்கு கால்கள் பறவைகளுக்கு இரண்டு கால்னு பார்த்துட்டோம். எங்களுக்கு எத்தனை கால்? இரண்டு கால். அப்ப நான்கு கால்கள் இருக்கிற சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரியுமான்னு பாப்போம். என்ன நான்கு கால்கள் இருக்குது? இது என்ன? இது நாய். இதுக்கு எத்தனை கால் இருக்குது? நான்கு கால். இதுன்ற உடல் வந்து எப்படி இருக்கும்? உரோமங்களால் ஆக்கப்பட்டது. இந்த நாயின் உடல் வந்து உரோமங்கள். சரியா? நாயின் குதிரையெல்லாம் உரோமங்களால ஆக்கப்பட்டது. பறவைகளின் உடல் எப்படி ஆக்கப்பட்டிருக்குது? இறக்கைகள். பறவைகளின் உடல் வந்து எப்படி மூடப்பட்டிருக்குது? இறகுகளால மூடப்பட்டிருக்குது. மிருகங்கள உரோமங்களால இருக்குது. அப்ப எங்கட சொல்லுவோம்? எங்களோட உடல தோல். என்னன்னு சொல்றது? தோலால இருக்குது. என்ன? தோலால மூடப்பட்டிருக்குது. அப்ப இன்றைக்கு நாங்கள் சுற்றாடல் பயிற்சியில நடந்து செல்லுறது, பறந்து செல்லுறது, ஊர்ந்து செல்லுறது, பாய்ந்து செல்றது பார்த்துருக்குறோம். அதை விட இரண்டு கால்களுடையது என்ன இருக்குது, நான்கு கால்களுடையது என்ன இருக்குன்னு பார்த்துனாங்க. அதை விட உரோமங்களால் ஆக்கப்பட்டது விலங்குகள். இறகுகள் இறக்கைகளால் ஆக்கப்பட்டது பறவைகள். என்ன? உரோமங்களால் ஆக்கப்பட்டது விலங்குகள், இறக்கைகளால் ஆக்கப்பட்டது பறவைகள் என்று பார்த்துருக்குறோம்.
சரியா பிள்ளைகள், இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சிந்திய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டி, அனைவருக்கும் பாய். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.